Hi friends, welcome to Vidis Samayal. இன்னைக்கு நான் பண்ண போற ரெசிபி நீர் உருண்டை. இதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் இங்க இட்லி அரிசி எடுத்துர்க்கேன். ஒரு 2 கப் எடுத்துர்க்கேன். இந்த அரிசியை ஒரு 4 ஹார்ஸ் ஊற வச்சுக்கோங்க. நான் இத வந்து ஊற வச்சி நான் இந்த அரிசியை எடுத்துர்க்கேன். நீங்க இட்லி ரைஸ் தான் இதுக்கு சேர்க்கணும்னு கிடையாது. எந்த புழுங்கல் அரிசியா இருந்தாலும் இதுக்கு நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ இத வந்து நான் குவாண்டிட்டி கம்மியா இருக்கிறதுனால நான் இத மிக்ஸிலேயே நான் அரைச்சு எடுத்துக்கிறேன். நீங்க ஜாஸ்தியா இருந்ததுன்னா கிரைண்டர்ல அரைச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைனா அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் கோஸா அரைக்கிற மாதிரி இதை அரைச்சு எடுத்துக்கோங்க. இதை நான் அரைச்சு காட்டுறேன். நான் இப்போ நான் மிக்ஸில் இதை அரைச்சு எடுத்திருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா நான் தண்ணி ரொம்ப ஊத்துல, இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா திக்கா கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது வந்து இந்த கன்சிஸ்டன்ட் கொஞ்சம் கோஸா தான் இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சில இதை அரைச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைனா அரைச்சிடாதீங்க. இப்போ இதுக்கு நான் கொஞ்சம் அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு நான்ஸ்டிக் இது கடாய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் பாத்திரத்தை கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க, ஏன்னா மாவு இதில் கொட்டி கலர்றப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் நான் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடிக்க ஆரம்பித்தோடனே உளுத்தம் பருப்பு, இதுக்கு காரத்துக்கே பாத்தீங்கன்னா வரமிளகாய் தான். அதை இந்த மாதிரி வந்து கிள்ளி போட்டுக்கோங்க. ரொம்ப போடணும்னு அவசியம் கிடையாது, ஒரு 4 மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம் இந்த மாதிரி. அப்புறம் கருவேப்பிலையையும் இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சமா பெருங்காயம் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இங்க அரைச்சு வச்சிருக்கிற இந்த மாவை இதில் நான் சேர்த்துக்கிறேன். அடுப்பை வந்து சிம்ல வச்சிருங்க. மாவை இந்த பாத்திரத்துல சேர்த்தோடனே இந்த மாதிரி இதை நல்லா கலருங்க. ஒரு நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் கெட்டி ஆயிடும். இப்படி எடுத்தீங்கன்னா இது நல்லா உருட்டுறதுக்கு வரும். அப்ப நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இப்போ இங்க நான் 1 கப்புக்கு தேங்காய் வச்சிருக்கேன். நான் அதை இதுல சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போறோம். நான் இட்லி பாத்திரத்துல தண்ணி வச்சு இங்க கொதிக்க வச்சிருக்கேன். இங்க வந்து நான் இட்லி தட்டில் வந்து பாத்தீங்கன்னா நான் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். நான் இட்லி தட்டில் இங்க எண்ணெயை அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். நான் நீங்க துணி போட்டு பண்றதுனா கூட இதுல நீங்க துணியை போட்டுட்டு நீங்க அதுக்கு மேல வந்து நீங்க இந்த உருண்டையை வச்சுக்கலாம். இப்போ அந்த மாவை வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிளறிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பாலா வந்து உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நான் உருட்டி வச்சுட்டேன். நான் நீங்க இதுல வந்து இன்னும் கொஞ்சம் கூட வந்து நீங்க இதை அடுக்கிக்கலாம். இது ஒன்னோட ஒண்ணு ஒட்டாது. வெந்ததுக்கு அப்புறம் நீங்க அதை எடுத்துடலாம். இப்ப தண்ணி காஞ்சிருச்சு. நான் வந்து இது ஒரு 10 நிமிஷம் இது வேகட்டும். மாவு கலரும் போது பாத்திரம் லைட் உங்களுக்கு ஈஸியா நீங்க வந்து சீக்கிரம் கலரிடுவீங்க அப்படின்னா மாவை நீங்க அப்படியே ஆட் பண்ணி கலருங்க. அப்படி இல்லைன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கொட்டி அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி நீங்க வந்து அதை கலரிக்கோங்க. பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நீங்க இதை வெந்துருச்சா அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு டூத் பிக்கை நீங்க வந்து இன்சர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது கிளீனா வரும். ஸோ நீர் உருண்டை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. உங்களோட அடுத்த வீடியோவில் வேற ஒரு நல்ல ரெசிபியோட மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.